வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மஜா டாக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நடிப்பின் நாயகன் சூரிய அவர்களுடைய கங்குவா படத்துடைய கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கிளிம்ஸில் டெரிஃபிக்கான வாய்ஸ் ஓவரில் அப்படி என்ன தான் சொல்ல வராங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, இது என்ன லாங்குவேஜ் அப்படின்ற உங்கள் கஷ்டத்தை நான் எளிமையாக்குறேன். அதுக்கான மீனிங் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இது என்ன மொழி அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் கிபி 3ஆம் நூற்றாண்டுலேருந்து 10ஆம் நூற்றாண்டு வரை பயன்படுத்தின தமிழ் வட்டெழுத்துங்க. அதாவது சுமார் 1500 வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்தின அந்த தமிழையும் இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்க அந்த தமிழையும் சேர்த்து தான் இந்த பாடலை எழுதியிருக்காங்க. இந்த பாடலில் கங்குவாவுடைய பரம்பரை மற்றும் அவருடைய வீரத்தை பற்றி புகழ்ந்து பாடியிருக்காங்க. மாரக்கன் வழிவந்து, வேளத்த விளவற்ற கொச்சாமி வழிவந்து, பஞ்சத்த செய்ச்செடுத்த இளம்பவழி வந்த, பெருமலைய பேத்த தங்கயமுக பெயர. அதாவது ஆளி அப்படின்னா கடல் அப்படின்னு பொருளுங்க. கடல் குழியே கொடிய நட்ட, பஞ்சத்தை எல்லாம் போக்கின, பெருமலையவே பேத்தெடுத்த தங்கயமுகன் பேரன். அதாவது அவங்களுடைய தாத்தாவை புகழ்ந்து சொல்லியிருக்காங்க. சாச்சாந்திர சாட்ச செந்தியுடுந்த மவ. அதாவது இந்த இடத்துல கங்குவாவுடைய அப்பாவை புகழ்ந்து குறிப்பிட்டிருக்காங்க. வெண்டையாத்து மலையேறி கொண்டல புளித்தவ, வெங்காட்டு மரமேறி வெஞ்சங்கேணி நிக்கவ, அறத்தின் தீவேறி அச்சத்த காட்டுவ, முட்டாட்டு களிலேறி திக்கெல்லாம் ஓட்டுவோ. அதாவது அந்த காலத்தில் அரசர்களை எல்லாத்தையும் புகழ்ந்து பாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கங்குவாவை புகழ்ந்து பாடியிருக்காங்க. ஒண்டையே ஒண்ட வீரன்வ எங்க கங்கா. அதாவது ஒரே ஒரு வீரன் தான், அது எங்க கங்கா. ஒரு 100 புலிநகமும் இவன் மாறறைய. அதாவது இவருடைய மார் நிறைய 100 புலிநகங்கள் கொண்ட ஒரு மாலை அணிந்திருப்பாரு. அப்போ அந்த ஃப்ரேமை காட்டுவாங்க, வேற லெவல்ல இருக்குங்க பாக்கிறதுக்கு. செருகூறும் உரகங்கே விண்ணுரைய. அதாவது இந்த கங்குவாவுடைய வீரம் அப்படின்றது வானத்தை விட உயர்வானது, எல்லையே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. கரையோறும் துறையெல்லாம் முகமறைய. அதாவது கங்குவாவுடைய முகத்தை கடல் கரையெல்லாம் தாண்டி தெரிஞ்சிருக்கும்னு சொல்றாங்க. பெருமாச்சி பறையெல்லாம் பேர்பறைய. அதாவது பெரிய பெரிய மன்னர்களுடைய முரசு எல்லாமே இவருடைய பேரை சொல்லி தான் ஒழிக்கும்னு சொல்றாங்க. ஒண்டையே ஒண்ட வீரன் தான், சண்டையே ஏந்தும் சூரன் தான். அதாவது இந்த கங்குவா வந்துட்டு ஒரே ஒரு வீரன் தான், எவ்வளோ சண்டையா இருந்தாலும் அதை எதிர்கொள்றக்கூடிய சூரன் அப்படின்னு இந்த இடத்துல பொருள் உரைக்குது. தீயவ பெத்த தீரன் தான், எங்க பெருமாச்சி காரன் தான், கங்கா கங்கா கங்குவா. அதாவது கங்குவா அப்படின்னா சன் ஆஃப் ஃபயர் அப்படின்னு மீனிங்க. இந்த இடத்துல கங்குவாவுடைய தாயை குறிப்பிட்டு முடிச்சிருக்காருங்க. நம்ம அருண்ராஜ காமராஜ் அவருடைய இந்த ஸ்ட்ராங்கான கமெண்டபிள் வாய்ஸ் தான் இந்த கிளிம்ஸே நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த கிளிம்ஸ் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றத உங்களோட ரேட்டிங்ஸை கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கூடவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.